ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ஃபரிடா. இந்த வீடியோவில் August 2021 இம்பார்ட்டன்ட் பேங்கிங் அவேர்னஸோட Part 2 வீடியோவை வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக செக்ஷனுக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதர் பேங்கிங் நியூஸ், யூபிஐ செட்ஸ் நியூ ரெக்கார்ட் இன் ஜூலை மந்த். ஸோ ஜூலை மந்தில் டோட்டல் யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து எவ்வளோ ரீச் பண்ணியிருக்குன்னா, ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது 15.7% ஹையாக ரீச் ஆகிருக்கு. யூபிஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இது வந்து யாருக்கு கீழே வரும்னா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜூலை மந்தில் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் ப்ரீவியஸ் மந்த் ஜூனோட எவ்வளோ ஹை அப்படின்னா 15.7% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் யூபிஐ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இது எதுக்கு கீழே வரும்னா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு, பிஎம் டு இன்ட்ரடியூசஸ் டிஜிட்டல் பேமெண்ட் சொல்யூஷன் இ ருபி ஆன் ஆகஸ்ட். இ ருபி அப்படின்னு ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் சொல்யூஷன், இது ஒரு இ வவுச்சர் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இ ருபியில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் திங் இருக்குது. ஒன்று, இது வந்து கேஷ்லெஸ் அண்ட் கான்டாக்ட்லெஸ் பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் பேமெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு இ வவுச்சர் மாதிரி ஆக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை டெவலப் பண்ணது யாருன்னா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்களோட யூபிஐ பிளாட்ஃபார்மில் தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இ ருபி அப்படிங்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி லான்ச் பண்ண ஒரு இ வவுச்சர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஃபோனப்பே அன்பில்ட் யூபிஐ பேஸ்டு ஆட்டோபே ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யூபிஐ பேஸ்டு ஆட்டோபே ஃபங்க்ஷனை வந்து கொண்டு வந்தது யாருன்னா, ஃபோனபே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்லேயே நம்ம வந்து இதில் மியூச்சுவல் ஃபண்டில் காசு போட்டுக்கலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபண்டை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் மந்த்லி எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணணும், அப்புறம் பின்னை கொடுக்கணும். இவ்வளோ இந்த மூணையுமே கொடுத்தோன்னா நம்மளோட அமௌண்ட் வந்து டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்காக யூபிஐ பேமெண்ட் கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டால், அதை ஃபோனபே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஃபிஷ் ஆந்திரா பிராண்ட் பேங்க் ஆஃப் பரோடா சப்போர்ட்ஸ். ஆந்திரா பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் செட்டிங் அப் 100 அக்வா ஹப். ஸோ இந்த ஃபிஷ் ஆந்திரா அப்படிங்கிறது எதுக்கு கீழே வருதுன்னா, பிரதான மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. ஸோ இந்த மத்ஸ்ய சம்பதா யோஜனா அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மரைன் ப்ராடக்ட்டுக்காக கொண்டு வந்த, அதாவது அக்வா ஃபார்மர்ஸ்க்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் ஆந்திரப்பிரதேஷ் வந்து ஃபிஷ் ஆந்திரா அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு ஃபண்ட் பண்ண போகிறது ஏன்னா, பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃபிஷ் ஆந்திரா மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, 100 அக்வா ஹப்ஸை வந்து ஆந்திரப்பிரதேஷில் வந்து செட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபிஷ் ஆந்திரா அப்படிங்கிறத ஆந்திரப்பிரதேஷில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனாக்கு கீழே கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற போகிற பேங்க் வந்து பேங்க் ஆஃப் பரோடா. அண்ட் இது மூலமாக எத்தனை அக்வா ஹப்ஸ் வந்து செட்டப் பண்ண போகிறாங்கன்னா, 100 அக்வா ஹப்ஸ் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, எல்ஐசி கார்ட் சர்வீசஸ் அண்ட் ஐடிபிஐ பேங்க் ஜாயின்ட்லி லான்ச் ருபே கிரெடிட் கார்ட் லுமின் எக்லாட். ஸோ லுமின் எக்லாட் அப்படின்னு ஒரு 2 கிரெடிட் கார்டை வந்து எல்ஐசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் கூட சேர்ந்துன்னா, ஐடிபிஐ கூட. ஸோ ஐடிபிஐயும் எல்ஐசியும் சேர்ந்து 2 கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடய பேர் தான் லுமின் அண்ட் எக்லாட். லுமின் அப்படிங்கிறது பிளாட்டினம் கிரெடிட் கார்டு, அண்ட் எக்லைட் அப்படிங்கிறது வந்து செலக்ட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதை எதில் லான்ச் பண்ணுறாங்கன்னா, ருபே பிளாட்ஃபார்மில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐடிபிஐ பேங்க் எந்த யார் கூட சேர்ந்து லுமின் அண்ட் எக்லாட் அப்படிங்கிற 2 கிரெடிட் கார்டை இஷ்யூ பண்ணனாங்க அப்படின்னு கேட்டால், அது எல்ஐசி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியதை ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லான்சஸ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, வெல்த் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும், ஸோ சொத்து அசட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த கஸ்டமர்ஸோட ஹெல்த்தும் நல்லா இருக்கணும், அவங்களோட ஹெல்த் ப்ரொவிடன்ஸ்க்காகவும் தான் இந்த அக்கௌண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, ஃப்ரீ ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இந்த COVID-19 பீரியடில் up to 2022 வர. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் கொடுக்குறாங்க 25 lakh வர. அண்ட் இது வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 4 மெம்பர்ஸுக்கும்
சேர்த்து அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேவிங் அக்கௌண்ட் எந்த பேங்க் ரிலீஸ் பண்ணால் சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கோங்க. அண்ட் அமௌண்ட் வந்து 25 lakh அப்படிங்கிறது ஞாபகத்துக்கோங்க. அண்ட் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியும் அப் டு 20 kilometers கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகத்துக்கோங்க. சிசிஐ அப்ரூவ்ஸ் கேரி லெட் டீல் வித் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து கேர்லி குரூப்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கிறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அமௌண்ட் எவ்வளோனா 4000 crore அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்கில் 4000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கேர்லி. ஸோ இதை வந்து அப்ரூவல் கொடுத்தது வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ ப்ரொடிஷனல் லைஃப் மேக் டை அப் வித் என்பிசிஐ ஃபார் யூபிஐ ஆட்டோபே. ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸும் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் கூட சேர்ந்து யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸுக்காக சைன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். ஸோ எந்த லைஃப் இன்சூரன்ஸ் இப்போ ரீசெண்டாக யூபிஐ வந்து டிரான்சாக்ஷனுக்காக சைன் அப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிபிஐசி அன்வில் இந்தியன் கஸ்டம்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் போர்ட்டல். சிபிஐசினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டலோட பேர் என்னென்னா www.cip.icegate.gov.in அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிபிஐசினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறதுக்காக கஸ்டம்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் போர்ட்டல் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இதுக்கு பார்ட்னராக யாரெல்லாம் தான் எஃப்எஸ்எஸ்ஏஐ ஏக்யூஐஎஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் ரீச்ட் 1 million கஸ்டமர்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் பேங்கிங். ஸோ ஆக்சிஸ் பேங்க் இஸ் இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் பேங்கிங் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. இதில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து 1 million தாண்டி போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த பேங்க்கு வாட்ஸ்அப் பேங்கிங்கில் 1 million கஸ்டமர்ஸை தாண்டி ரீச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அது ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. செபி நோட்ஸ் பேமெண்ட் பேங்க் டு ஆக்ட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஸோ செபி அப்படின்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து இனிமேல் பேமெண்ட் பேங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸாக ஆக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ரூவல் கொடுத்தது யாருன்னு கேட்கலாம் செபி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த பேங்க் எப்படி ஆக்ட் பண்ணலாம்னா பேமெண்ட் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்காக ஆக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிபிஎஸ்சி பேங்க் மோஸ்ட் இனோவேட்டிவ் இன் டிஜிட்டல் பேங்கிங் குளோபலி பை தர பேங்கர் த பேங்கர் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இனோவேஷன் இன் டிஜிட்டல் பேங்கிங் அவார்ட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்திருக்கனா டிபிஎஸ் பேங்க். டிபிஎஸ்சி பேங்கோட ஹெட்குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்டில் டாப்பில் இருக்கக்கூடிய பேங்க் எதுனா டிபிஎஸ் பேங்க். ரிப்போர்ட்டர் ரிலீஸ் பண்ணுறது த பேங்கர் அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கோலெண்டிங் பார்ட்னர்ஷிப் வித் தன்வாஷா ஃபின்வெஸ்ட். ஸோ தன்வாஷா ஃபின்வெஸ்ட்டுக்கு வந்து கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. யாருன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எதுக்காகனா கோலெண்டிங்காக யாருக்குன்னா எம்எஸ்எம்இ பாரோவர்ஸுக்கு தான் இது வந்து பெரும்பாலும் இந்த கோலெண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் சேர்ந்துன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் தன்வாஷா ஃபின்வெஸ்ட்டும் சேர்ந்து தான் கோலெண்டிங் பிளாட்ஃபார்முக்காக பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட்டட் ஓவர் 5.82 crore ஜன்தன் அக்கௌண்ட் இன்ஆப்ரேட்டிவ். இன்ஆப்ரேட்டிவ் அப்படின்னா கம்ப்ளீட்டாக 2 இயர்ஸ்க்கு வந்து ஒரு அக்கௌண்டில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லை, அதாவது விட்ரா அண்ட் டெபாசிட் எதுவுமே இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டை தான் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஜன்தன் அக்கௌண்ட்டில் வந்து எத்தனை அக்கௌண்ட் இன்ஆப்ரேட்டிவாக இருக்கானா 5.82 crore அக்கௌண்ட்ஸ் வந்து இன்ஆப்ரேட்டிவாக இருக்குது. அண்ட் இது டோட்டலாக இருக்கக்கூடிய ஜன்தன் அக்கௌண்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ்னா 14% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2014. இது வந்து ஃபினான்சியல் இன்க்ளூஷனுக்கு கீழே தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இதை பற்றி கிளியராக எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் பாருங்கள். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஜன்தன் அக்கௌண்ட்டில் டோட்டலாக 5.82 crore வந்து இன்ஆப்ரேட்டிவாக இருக்குது. இன்ஆப்ரேட்டிவ்னா 2 இயர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷன் இல்லைனா அது இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டோட்டல் ஜன்தன் அக்கௌண்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ்னா 14%. ஜன்தன் அக்கௌண்ட் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2014 வந்து லான்ச் பண்ணாங்க.
நெக்ஸ்ட்டு இண்டஸ்இன்ட் பேங்க் பிளான்ஸ் டு ப்ரொவைட் சப்போர்ட்டட் பேரா அத்லெட் குவாலிஃபை ஃபார் அப்கமிங் பேராலிம்பிக் கேம்ஸ். ஸோ பேராலிம்பிக் கேம்ஸ் நடந்துச்சு, ஸோ அந்த கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து ஸ்பான்சர் பண்ணது யாருன்னா இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக 21 பேரா அத்லெட்ஸுக்கு வந்து இந்த இண்டஸ்இன்ட் பேங்க் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பேரா ஒலிம்பிக்ஸ் எப்போ நடந்துச்சுன்னா 24 ஆகஸ்ட்லேருந்து 5 செப்டம்பர் வரை நடந்திருக்கு. RBL Bank chosen AWS as preferred cloud provider. ஸோ ஆர்பிஎல் பேங்க் வந்து அமேசான் வெப் சர்வீஸு கூட டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட கிளவுட் ப்ரொவைடருக்காக. ஸோ AWS கூட பார்ட்னர்ஷிப் வச்ச பேங்க் எதுனா ஏபிஎல் பேங்க், ஆர்பிஎல் பேங்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்குன்னா கிளவுட் சர்வீஸுக்காக அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிட்டாச்சி பேங்க் டு செட்டப் ஐஎஃப்எஸ்சி பேங்கிங் யூனிட் அட் கிஃப்ட் சிட்டி. கிஃப்ட் சிட்டி எங்கே இருக்குன்னா நம்மளோட குஜராத்தில் இருக்குது. ஸோ இந்த சிட்டியில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஐஎஃப்எஸ்சி லான்ச் பண்ண போகிறாங்க. ஐஎஃப்எஸ்சி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். இது எந்த பேங்க் செட்டப் பண்ண போகிறாங்கன்னா டிட்டாச்சே பேங்க். டிட்டாச்சே பேங்க் எந்த கண்ட்ரி பேஸ் பண்ண பேங்க்னா ஜெர்மன் பேங்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் கிஃப்ட் சிட்டியில் வரப்போது செட் பண்ண போகிறது ஜெர்மன் பேஸ்டு பேங்கான டெட்டாச்சே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் நேவி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் பிரிங் ஹானர் ஃபஸ்ட்டு பேங்கிங் சொல்யூஷன். ஸோ ஹானர் ஃபஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியன் நாவல் பீப்புளுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க, நேவிக்காக கொண்டு வந்தது. அண்ட் இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் நேவியும் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்கும் சேர்ந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னா பிரசிடென்ட்ஸ் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் ஆஃப் 46 lakhs கொடுக்குறாங்க. அண்ட் இதில் அந்த 46 lakhs எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுன்னா சில்ட்ரனோட எஜுகேஷன் கிராண்ட் வந்து ஒரு 4 lakh, அதே மாதிரி மேரேஜ் கவர் ஆஃப் 2 lakhும் கவர் ஆகி டோட்டலாக 46 lakh வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ ஹானர் ஃபஸ்ட் அப்படிங்கிறது யார் லான்ச் பண்ணதுன்னா ஐடிஎஃப்சி பேங்க் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் யாருக்காகனா இந்தியன் நேவிக்காக. அண்ட் இதில் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா 46 lakhs அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. HDFC Bank gave approval to issue 81 banks bonds. 81 additional tier 1 bonds. இது எதுக்குனா பிஸ்னஸ் க்ரோத்துக்காக, ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் க்ரோத்துக்காக ஃபண்ட் பண்ணுறதுக்கான பாண்ட் தான் இந்த 81 பாண்ட்ஸ். அண்ட் இது இஷ்யூ பண்ணது யாருன்னா HDFC பேங்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் எவ்வளோ அமௌண்ட் வரை கொடுக்குறாங்கன்னா 1 billion வரை கொடுத்துருக்காங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 81 அப்படின்னா அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இஷ்யூ பண்ணது HDFC பேங்க் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது எதுக்காகனா ஓவர்சீஸ் மார்க்கெட்டுக்காக. HDFC introduced green and sustainable fixed deposit. ஸோ HDFCல ஏற்கனவே டெபாசிட்ஸ் இருக்கும், அது தவிர க்ரீன் அண்ட் சஸ்டைனபிள் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு புது ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து HDFC கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து நார்மலாக அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடையும் 10 basis points கம்மி. ஸோ நார்மலாக HDFC பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 6.65% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த க்ரீன் அண்ட் சஸ்டைனபிள் டெபாசிட்ஸ்க்கு வந்து 6.55% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ க்ரீன் அண்ட் சஸ்டைனபிள் ஃபிக்ஸட் டெபாசிட் எந்த பேங்க் கொண்டு வந்ததுன்னா HDFC அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்ட்னர்ஸ் வித் கிரெடிட்டாஸ் சொல்யூஷன். ஸோ கோட்டக் மஹிந்திரா வந்து கிரெடிட்டாஸ் சொல்யூஷன் கூட டைஅப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டிஜிட்டல் ரீபேமெண்ட் பிளாட்ஃபார்முக்காக டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க்காக பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பேமெண்ட்டுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க் கிரெடிட்டாஸ் கூட எதுக்காக டைப் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க்காக. ஸோ டோட்டலாக டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. NPCI partners with Mashaq Bank to unveil UPI in the United Arab Emirates. NPCI-னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து மாஷக் பேங்க் கூட டைப் பண்ணியிருக்காங்க. மாஷக் பேங்க் எங்கே உள்ளதுன்னா யுனைடட் அரப் எமிரேட்ஸில். எதுக்காகனா யுனைடட் அரப் எமிரேட்ஸுக்கு யூபிஐ பேமெண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஷக் பேங்க்ங்கிறது யுனைடட் அரப் எமிரேட்ஸ் கூட உள்ளது. அங்கே யூபிஐ பேமெண்ட்டுக்காக யார் டைப் பண்ணியிருந்தாங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பேடிஎம் அண்ட் HDFC bank entered into strategic partnership to deliver financial solution across India. So PTM HDFC bank வந்து டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டிஜிட்டல் பேமெண்ட் அண்ட் லெண்டிங் அண்ட் POS சொல்யூஷனுக்காக. POSனா பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது அக்ராஸ் இந்தியா, இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த பேமெண்ட் கொடுக்கறதுக்காக தான் பேடிஎம்மும் ஹெச்டிஎஃப்சி பேங்கும் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் பேமெண்ட்டுக்காக அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோண்டா கார்ஸ் டைஸ் அப் வித் கனரா பேங்க். ஸோ ஹோண்டா அப்படிங்கிறது வந்து ஜப்பான் பேஸ்டு கார் கம்பெனி. அவங்க வந்து கனரா இந்தியாவில் கனரா பேங்கோட டைஅப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கார் சேல்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ ஹோண்டா கார்ஸ் எந்த பேங்கோட டைஅப் பண்ணியிருக்காங்கன்னா கனரா பேங்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹோண்டா வந்து ஜப்பான் பேஸ்டு கம்பெனி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. PayPal to allow UK users buy, hold and sell cryptocurrency. ஸோ இப்போ கிரிப்டோ கரன்சிக்கு நிறைய கண்ட்ரி மாறிட்டு வராங்க. அதே மாதிரி யூகேவும் கிரிப்டோ கரன்சியை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரிப்டோ கரன்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்காக எது வந்திருக்கு அப்படின்னா PayPal வந்திருக்கு. ஸோ PayPal மூலமாக 4 கிரிப்டோ கரன்சியை நம்ம டீல் பண்ணிக்கலாம். அந்த கிரிப்டோ கரன்சிஸ் எதெல்லாம்னா பிட்காயின், எத்தீரியம், லைட் காயின் அண்ட் பிட்காயின் கேஷ். இந்த நாளையுமே வந்து PayPal மூலமாக நம்ம டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூகேயில் உள்ளவங்களுக்காக கொண்டு வந்தது தான். ஸோ இந்த PayPal வந்து எந்த கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து யூகே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி அவங்க அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பிட்காயின், எத்தீரம், லைட் காயின் அண்ட் பிட்காயின் கேஷ். நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் நவ் டைவர்ஸ்ட் ஓவர் 2% ஸ்டாக்கின் சிடிஎஸ்எல் ஃபார் ருபீஸ் 222.71 crore. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அவங்களோட 2% ஸ்டாக்கை வந்து சிடிஎஸ்எல்ல வச்சுருக்காங்க. சிடிஎஸ்எல்லோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் லிமிடெட். ஸோ இது மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்னா 222.71 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பேங்க் வந்து சிடிஎஸ்எல் கூட ஸ்டாக் வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 2% அண்ட் அதோட அமௌண்ட் எவ்வளோனா 222.71 அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ரிவ்யூஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க் அண்ட் லான்சஸ் ஈஸ் 4.0. ஸோ ஈஸ் அப்படின்னா என்ஹான்ஸ்ட் ஆக்சஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸலன்ஸ். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு எடிஷனாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மந்த் 3.0 வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் நிறைய பேங்க் வந்து டாப்பில் வந்திருக்கு. அதே மாதிரி ஈஸ் 4.0 ரிப்போர்ட்டும் யார் தான் கொடுப்பாங்கன்னா நிர்மலா சீதாராமன். ஸோ இது எதுக்குன்னா பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க டிஜிட்டலைஸ் ஆகிருக்காங்க, எந்த அளவு அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுற ரிப்போர்ட் தான் இது. ஸோ ஈஸோட ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க, என்ஹான்ஸ்ட் ஆக்சஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸலன்ஸ். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணது 4th எடிஷன் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிபிஎஸ் பேங்க் இந்தியா டு என்டர் கிரெடிட் கார்டு பிஸ்னஸ் திஸ் இயர். ஸோ டிபிஎஸ் அப்படிங்கும்போது அது வந்து சிங்கப்பூர் பேஸ்டு பேங்க். இதுக்கு முன்னாடி டிபிஎஸ் பேங்க் வந்து இந்தியாவில் டெபிட் கார்டு மட்டும்தான் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமே வந்து கிரெடிட் கார்டும் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பேங்க் ரீசெண்டாக இப்போ இந்தியாவில் டெபிட் கார்டு இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னு கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னா டிபிஎஸ் பேங்க் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டிபிஎஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் சிங்கப்பூர் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோனோபே கெட்ஸ் இன் பிரின்சிபிள் கிராண்ட் அஸ் அன் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரம் ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ வந்து ஃபோனோபேக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவங்க இனிமேல் வந்து அக்கௌண்ட் அக்ரிகேட்டராக ஒர்க் ஆகலாம் அப்படிங்கிறத அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐ யாருக்கு அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஆகலாம் அப்படிங்கிற அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா ஃபோனோபே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை மாற்றி கூட கேட்கலாம், ஃபோனப்பை எப்படி செயல்படுறதுக்கு ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது வந்து அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கர்நாடகா பேங்க் இன்ட்ரடியூஸ் கேபிஎல் ஃபாஸ்டேக் ஃபார் சீம்லெஸ் டோல் டிடக்ஷன். ஸோ ஃபாஸ்டேக்னால் நம்மளுக்கு தெரியும் டோல் கலெக்ஷனுக்காக நம்ம வெஹிக்கிளெல்லாம் ஓட்டியிருப்பாங்க ஃபாஸ்டேக். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டோல்கேட்டை க்ராஸ் பண்ணும்போது சென்சார் வந்து அந்த காசை டிடெக்ட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டிலேருந்து காசு டைரெக்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நம்ம அந்த டோல் கேட்டில் வந்து வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதுக்காக தான் ஃபாஸ்டேக் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃபாஸ்டேக் வந்து ஃபஸ்ட்டு பேடிஎம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கர்நாடகா பேங்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபாஸ்டேக்கோட பேர் தான் என்னென்னா கேபிஎல் ஃபாஸ்டேக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்ஐசி இன்ட்ரடியூஸ் ஆனந்தா மொபைல் ஆப் ஃபார் ஏஜென்ட் ஆர் இன்டர்மீடியேட் ரீஸ். ஸோ எல்இசி வந்து ஆனந்தா அப்படிங்கிற மொபைல் ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனந்தாவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆத்ம நிர்பார் ஏஜென்ட் நியூ பிஸ்னஸ் டிஜிட்டல் அப்ளிகேஷன். இது எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஏஜென்ட் அண்ட் இன்டர்மீடியேட்டர்ஸ்க்காக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனந்தா அப்படிங்கிற மொபைல் ஆப் எந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்கலாம். எல்ஐசி ஆனந்தாவோட ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க, ஆத்ம நிர்பார் பாரத் ஃபார் நியூ பிஸ்னஸ் டிஜிட்டல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ருபே இன்ட்ரடியூஸ் ஃபாலோ பேமெண்ட் இன் டிஸ்டன்சிங் கேமே டு ப்ரொமோட் அண்ட்
கவரேஜ் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட். ஸோ கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டுக்காக ருப்பே வந்து புதுசாக ஒரு காம்பெயின் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காம்பெயினோட பேர் தான் ஃபாலோ பேமெண்ட் டிஸ்டன்சிங். ஸோ ஃபாலோ பேமெண்ட் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறது எந்த ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ண காமின் அப்படின்னு கேட்டால் அது வந்து ருப்பே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ருப்பே அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோட ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோனபே பேக்ஸ் டைரக்ட் ப்ரோக்கிங் லைசன்ஸ் ஃபார்ம் ஐஆர்டிஏ. ஸோ ஃபோனபே வந்து அப்ரூவல் கேட்டிருந்தாங்க இன்சூரன்ஸாக அது பண்ணுறதுக்காக வேண்டி. இப்போ வந்து அதுக்கான அப்ரூவலை வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது ஐஆர்டிஏ வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஃபோனபே வந்து கார்ப்பரேட் ஏஜென்ட்டாக இருந்தாங்க. இனிமேல் வந்து ப்ரோக்கிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் ப்ரோக்கிங் லைசன்ஸ் வந்து இப்போ வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த இன்ஸ்டிடியூஷன் இப்போ வந்து ப்ரோக்கிங் ஏஜென்ட் லைசன்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா அது ஃபோனபே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த லைசன்ஸை கொடுத்த யாருன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Thank you, friends.